இன்னைக்கு பிக் பாஸ் ஷோட செகண்ட் ப்ரோமோ வந்தாச்சு. செகண்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் பாலாவும் சிவானியும் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவானியோட அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் சிவானிய வச்சு செஞ்சுட்டாங்க. நீ வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாம், நீ கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்கணும் அப்படின்னா எதுக்கு பிக் பாஸ் வந்த? வீட்லயே இருந்திருக்கலாம்ல. உனக்கு இங்க உன்னோட ஒப்பீனியனை எடுத்து வைக்க முடியாதுன்னா நீங்க இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது அப்படி இப்படின்னு வெளுத்து வாங்கிட்டாங்க. அண்ட் பாலாவும் சிவானியும் பேசுற விஷயங்களை நம்ம பார்த்த மாதிரிதானே அவங்க அம்மாவும் பாத்திருப்பாங்க. அதனாலயே பயங்கரமா திட்டிட்டு போயிருக்காங்க. அண்ட் பாலாவோட ஒரு வார்த்தை கூட பேசாமையும் போயிருக்காங்க. இதனால பாலா கண் கலங்கி அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. என்னாலதானே சிவானிக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அவரு சிம்பத்திக்காக ஃபீல் பண்றாரா, இல்ல உண்மையாவே ஃபீல் பண்றாரா, இல்ல அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு தெரியல. அது என்னங்கறத வெயிட் பண்ணிதான் பாக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா சிவானியோட அம்மா சும்மா தைரியசாலி தான், போய் வச்சு செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் சிவானியோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி மாற போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான் பயங்கர ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச சிவானி யார்கிட்டயும் பேசல போல, ரம்யாவை தவிர்த்து. சோ வீட்டுல இருக்க எல்லாரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி தான் தெரியுது. சிவானி பெட்ல உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு தோணுது. அண்ட் அவங்க எப்பவுமே அம்மா குழந்தைதான், அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்த கரெக்டா எடுத்து செய்வாங்கன்னு தோணுது. சரி, அது என்ன கதைன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம். நீங்க சொல்லுங்க, சிவானியோட அம்மா செஞ்சது சரியா? சிவானியை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களோட கமெண்ட்ஸ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சினி உலகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மொட்டை ஓகே, கலரு ஓகே, லென்ஸு ஓகே, எல்லாத்தையும் ஓகேன்ட்டேன். அது போதும் எனக்கு நீ கிளம்பு அப்படின்ட்டேன். ஜாஃபர் ஆடின அப்புறம் ஜாஃபருக்கு எலும்புலாம் வலிக்க ஆரம்பிக்குமா, அவனால் வந்து நிற்க கூட முடியாதான் அப்படிங்கிறது. அப்போலாம் எதுவுமே இல்லை, தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க.